கோயில் பக்கத்துல ஸ்கூல் பக்கத்துல டாஸ்மால் கிட்ட கூடாது தெரியாது உங்களுக்கு நீ சொல்றது கேக்குறதுக்கு நான் இல்ல நான் சொல்றது நீ கேட்க போறியா இல்லையா நீ இறங்கி வாங்க மிஸ்டர் ராமசாமி நான் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி கோட்டையில இருந்து வரேன் நீ கோட்டையில இருந்து வந்திருக்கியா குட்டிச்சோர்ல இருந்து வந்திருக்கியான்னு எனக்கு தெரியாது முதல்ல கடையை மூட போறியா இல்லையா கவர்மெண்டோட கடை நீ நினைச்ச உடனே மூட முடியாது சரி நீ நினைச்ச உடனே மூட முடியாது நான் நினைச்ச உடனே குஞ்சலாம்ல இப்படி எல்லா கடையும் மூடிட்டா அரசாங்கத்துக்கு வருமானம் போறியா ஒரு நாளைக்கு சென்னையில மட்டும் சராசரியா 10 பொம்பளைங்க தாலியா இருக்கறாங்க அந்த பப்ளிக்கோட உயிர் முக்கியமா இல்ல உங்க வருமானம் முக்கியமா ஐயா சாமி கவர்மெண்டே கடன்ல இருக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கய்யா கடன் கடன்றியே எம்எல்ஏ சம்பளம் மட்டும் ஏறிட்டே போகுது இதெல்லாம் பேச இப்ப டைம் இல்ல கொஞ்சம் கீழ இறங்கி வாப்பா ஆதா நான் சொல்றேன் எல்லாம் பேசறதுக்கு டைம் இல்ல கடைய மூட சொல்றியா இல்ல அப்படியே கொஞ்சம் தற்கொலை முடிக்கட்டேமா கடைய மூடுறதுக்கு தரல நான் கடைய மூடுறதுக்கு தரல சென்னை விருகம் பாக்கத்தில் ஒரு கோவிலுக்கு அருகே செயல்பட்டு வந்த மது கடையை மூட வலியுறுத்தி டிராபிக் ராமசாமி இன்று காலை தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்திய நிதித்துறை செயலாளர் உடனடியாக அந்த மது கடையை மூட கடைய மூடியா ஒரு 2 நிமிஷம் சிக்னல் இல்லனா चयसारे தாத்தா பத்ரேல பாதியே போனல பாட்டி ரொம்ப கோவமா இருக்காங்க அப்படியே ஒரு நிமிஷத்துல பாரு ருக்கு 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 அரே பாபா ருக்கு ஓ மை டார்லிங் கிவ் மீ எ லுக் என்ன பலிப்பா ஐ பாட்டிய செட்டு வச்சிட்டீங்க பட்டு படிக்க வைக்கிறார் தெரியுமா ஏய் மச்சான் நீ ஓட்டற பைக்க கனடா புது பைக்கடா டேய் லாக் பண்ணியடா ஆட்டோ ஓட்டி அத ஓட்டி கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறார் சரி அங்கிள் நல்லா படிக்கிறேன் வெரி குட் ஓகே அங்கிள் பை தாத்தா ஈவினிங் வரேன் ஓகே தாத்தா சார் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் ஒரு சுகர் பேஷண்ட் பசி டைத்துல சாப்பிடலனா மயக்கம் வந்துரும் அத பக்கத்து ஹோட்டல போய் சாப்பிட போறேன் பரவால சார் அப்பப்ப நீங்க ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் சார் நமக்கு எந்த ஊர் சார் மாத்தூர் அட நம்ம ஊர் தான் சார் ஏதாவது உதவி வேணா கேளுங்க என் பேரு வீரபத்ரன் இப்போதான் சிங்கப்பூர்ல இருந்து வரேன் சார் கண்டிப்பா சார் டவுட்டே வேணாம் பக்கா நீட் அண்ட் க்ளீனா இருக்கும் ஹைலி ஹைஜீனிக் நான் வீட்டுக்கு போய் பேசுறேன் ஓகேவா என்ன சார் வேணும் ஒன்றும் இல்லை இந்த பான்பரா கட்சியை பல பேர் போகிற ரோட்டில் துப்புறீங்களே யாராவது மிதிச்சா இன்ஃபெக்ஷன் ஆகாதா வியாதி கீதி வராதா இதில் வேற பெரிய ஹைஜீனிக்னு சொன்னீங்க சிங்கப்பூர்லேருந்து வரேன்னு சொன்னீங்க சிங்கப்பூரில் துப்பியிருந்தா எவ்வளோ ஃபைன் போட்டிருப்பான்னு தெரியுமா அது சிங்கப்பூர் இது இந்தியா ஓ இந்தியானா அவ்வளோ கேவலமாக போச்சு உனக்கு யோ போயா சும்மா பெரிய இவன் மாதிரி சொல்ல வந்துட்டான் ரோட்ல யார் வச்சதுப்புனா நீ அடிச்சிடுவேன் அது இல்ல மேடம் நான் மரியாதையே கேட்டேன் அவர் மரியாதை இல்லாம பதில் சொன்னாரு அதான் அடிச்சேன் ஓ
இப்போ மரியாதை துப்பியிருக்கேன், என்ன பிடுங்க போற? I am very happy. That's it. Your Honor, இந்த ராமசாமின்றவர் ரோட்ல பப்ளிக் ஒருத்தரை போட்டு அடிச்சிருக்கார். அதை ஏன் அடிச்சிங்கன்னு கேட்ட இன்ஸ்பெக்டர் அம்மாவையும் சேர்த்து அடிச்சிருக்காரு. தப்பு தான் ஜட்ஜியா, ஒரு எமோஷனில் அடிச்சிட்டேன். என்ன எமோஷனில் அடிச்சிட்டீங்களா? நான் கூட இங்கே துப்புறேன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க சார், என்ன பண்ணுவீங்க? ஐயா, ஒரு ஜென்டில்மேன் பான்பரா கட்சியை ரோட்டில் துப்புனதும் இல்லாமல் சிங்கப்பூரை பெருமையாகவும் இந்தியாவை கேவலமாகவும் பேசினாரு, அதனால அடித்தேன். சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய ஒரு இன்ஸ்பெக்டர் அம்மா என் சட்டையிலேயே துப்புனாங்க, அதனால அடித்தேன். ஆனால் தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனை கொடுக்குற நீதியரசர் நீங்களே இந்த கேள்வி கேட்கும்போது எனக்கு வேறு வழி தெரியல, அதான் நானே அடிச்சுட்டேன். தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் ஆகிட முடியாது. யாராவது தப்பு பண்ணினா கோர்ட்டுக்கு வாங்க, கேஸ் ஃபைல் பண்ணுங்க, தண்டனை கொடுக்க நாங்கள் இருக்கோம். என்ன புரியுதா? இந்த ஒரு தடவை உங்களை மன்னிச்சு விடுறேன். நான் பல உடனெல்லாம் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இல்லை, ஒரே பாயிண்ட் எடுத்தேன். நோ வாட்டர் நோ டாக்ஸ். சார், உங்களுக்கு தேவையில்லாத வேலை சார், நீங்கள் கிளம்புங்க. தம்பி, அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், பாவம் வயசானவர், விட்டுருங்க சார். வயசானவர் மாதிரி நடந்துக்கிறான் சார, விடுங்க சார். சொல்லிக்கிட்டேன், கேட்க மாட்டேன். இவங்க கூட இருக்கு சார் பிரச்சனை பண்ணிக்கிட்டு, அடி எதுவும் பட்டிருக்கா பார்த்து வாங்க. ஏ சார், இந்த வயசில் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? அதெல்லாம் பார்த்தா ஜனங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ண முடியுமா அப்பா? எனக்கு பழகி போச்சு. ஷூட்டிங் டைம் ஆச்சு, மேனேஜர் ஃபோன் பண்ணாப்புல. நான் வேணா உங்களை ட்ராப் பண்ணிட்டோமா சார்? இல்லை தம்பி, நீங்கள் பரப்புங்க சார். அப்போ நான் கிளம்புறேன். மலை மேல ஒரு கோயில் இருக்குன்னு வச்சுக்க, அத தரிசனம் பண்றதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒண்ணு ஜாலியா ஏசி கார்ல மேல போய் ஈஸியா சிறப்பு தரிசனம் பண்ணிவிட்டு ஜாலியா வந்துடலாம். இல்ல நடந்தே மலை மேலே போய் ரெண்டு மணி நேரம் க்யூவில் நின்று கஷ்டப்பட்டு சாமி விட்டு வந்துடலாம். என்ன ஒன்று நடந்து போகும்போது கல் முள்ளும் காலில் குத்தும். அப்படி ஒரு லைஃபை செலக்ட் பண்ணிக்கிட்டேன், என்ன பண்ண சொல்கிறேன்? சென்னை பழக்கடை காவல் நிலையத்தின் பெண் காவல் ஆய்வாளர் பைரவி அதிரடியாக போலீஸ் கமிஷனரால் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். எதையாவது சொல்லி என் வாயை அடைச்சிருக்கு, நான் ஒருத்தி உயிரோடு இருக்கிறேங்கிறது மறந்துடாதீங்க.